ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட FZ25 அப்படிங்கிற 250 செக்மெண்ட் பைக்குக்கும் பஜாஜோட பல்சர் N250 அப்படிங்கிற 250 செக்மெண்ட் பைக்குக்கும் கம்பாரிசன் பார்க்கலாம். எந்த பைக்கில் மோர் வேல்யூ ஃபார் மணி, எந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க, எந்த பைக் வந்து இப்போ வாங்கினா ரொம்பவே வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த பைக்கில் உங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாத்தையும் பிரஸ் பண்ணுங்க. யமஹாவை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 250 செக்மெண்ட் பைக் அப்படின்னா இந்த FZ25 சொல்லலாம். ஏன்னா இந்த பைக்கோட சாலிடான பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், கம்ஃபர்டபுள் எல்லாமே தாறுமாறா இருக்கும். இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஜின் 249cc ஏர் கூல்டு 4-stroke SYGC 2-valve இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் எவ்வளோ இருக்கும்னா 20.8 horsepower அட் 8000 rpm, 20.1 Nm ஆஃப் டார்க் அட் 6000 rpm ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஆனால் 5-speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது நண்பா. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100x80 section டயரும், 140x70 section டயர் ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் ரேடியல் தான் கொடுத்துருக்காங்க, பட் சூப்பரான டயர் தான், இல்லைன்னு சொல்லலை, வைடான டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும் ரியரில் மோனோசாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160 mm, இந்த பைக்கோட சீட் ஹைட் 795 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 14 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாறுமாறான டிசைன் இருக்குது. அண்ட் பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது, டெயில் லேம்பும் எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஆர்எல்ஸ் வந்து அந்த பை ஃபங்க்ஷன் எல்இடிக்கு மேலே வந்து கொடுத்துருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த FZ25 கொடுத்துருக்காங்க, ரொம்பவே தாறுமாறாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அண்ட் இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தாறுமாறான பில்டு குவாலிட்டி இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த பைக்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 146,139 rupees தமிழ்நாடு எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு இந்த பைக்கு வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மோர் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா இந்த பைக்கில் வந்து டியல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே வந்து சூப்பரான டிசைன் அண்ட் கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் இருக்கு. அண்ட் இந்த பைக்கில் ரெண்டு கலர்ஸ் இருக்கு, மெட்டாலிக் பிளாக் அண்ட் ரேசிங் ப்ளூ அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்கள் இப்போ கூட ஷோரூம்ஸில் வாங்கிக்கலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிற பைக் என்னன்னா பஜாஜோட பல்சர் N250 அப்படிங்கிற இந்த பைக் தான். இப்போ தான் ரீசெண்டாக இந்த பைக் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த பைக்கோட எக்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144,880 rupees வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மோர் பார் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் ஃபஸ்ட்டு பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பஜாஜ். அண்ட் இந்த பைக்கோட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ, ரெட் அண்ட் கிரே அப்படிங்கிற மூணு கலர் ஆப்ஷன்ஸில் வந்து இந்த பைக் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 249cc, ஆயில் கூல்டு 4-stroke SOHC 2-valve ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ஆயில் கூல்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 24.5 horsepower அட் 8750 rpm, மேக்ஸிமம் பீக் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21.5 Nm டார்க் அட் 6500 rpm ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்லையும் 5-speed கியர் பாக்ஸ் இருக்குது. அண்ட் ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட மைலேஜ்னு பார்க்கும்போது 35 km/L கொடுக்கும். அண்ட் டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 km/h மேலே போகும் சொல்லிருக்காங்க. டிஜிட்டல் அண்ட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்பவே சூப்பரான கிளஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாக், அப்புறம் ட்ரிப் மீட்டர், டேக்கோ மீட்டர், ஃபியூல் காஜ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டரில் உங்களால் பார்த்துக்க முடியும். ஃப்ரண்ட்டில் பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெய்ல் லைட்டும் எல்இடி தான், அண்ட் இண்டிகேட்டர்ஸும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப் அப் ஸ்பிளிட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பில்லியனோட ஃபுட் ரெஸ்ட், பில்லியன் கிராப்ரெல்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இந்த பைக்கில் இருக்குது. ரொம்பவே டெக்னாலஜி, ஓரளவுக்கு டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பைக்கில் எந்த பைக் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டு பைக்குமே சிமிலரான பிரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பைக்லையும் வேல்யூ ஃபார் மணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு பைக்லையும் ஒரே மாதிரியான ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யமஹாவோட பைக்ஸ் 250 வேணும், அதோட டிசைன் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அந்த பைக்கை வாங்கலாம். இல்லாட்டி பஜாஜோட பல்சர் N250 டிசைன் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இந்த பைக் வாங்கலாம். ரெண்டு பைக்லையும் ஒரே டெக்னாலஜி, ஒரே மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ரெண்டு பைக்கும் மோர் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் சொல்லேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.